எப்போதுமே தமிழக பாஜக இதற்கு முன் ஒரு மென்மையான அணுகுமுறையை மட்டுமே பின்பற்றி வந்தது வளர்ச்சியும் அதற்கேற்பவே இருந்தது ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அண்ணாமலை மாநில தலைவராக களமிறங்கிய பின் அவரது வேகமான செயல்பாடுகளால் பாஜக பற்றி சேரை வாரி இறைப்பவர்களுக்கு தகுந்த பதிலடி அளித்து வருகிறார் அதே சமயம் அவர்கள் வீசும் சேற்றை தாமரை மலர்வதற்கான மண்ணாகவும் பயன்படுத்திக் கொள்வதாக கட்சிக்காரர்கள் பெருமிதத்துடன் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக திராவிட கட்சிகளுக்கு அதிலும் திமுகவுக்கு பதிலளிப்பதில் அவர் அவர்களின் பாணியையே கையாள்வது எதிரிகளுக்கு ஒருவது அச்சுறுத்தலை தந்துள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர் இந்நிலையில் தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை மீது குற்றச்சாட்டுகளை கண்டுபிடித்து அவற்றை அரங்கேற்றுவதில் திமுக முனைப்பாக இருப்பதாகவும் அதன் அடிப்படையில்தான் ஆருத்ரா நிறுவன விவகாரம் பூதாகரமாக்கப்பட்டதாகவும் கூறுகின்றனர் இதில் அண்ணாமலையை சிக்க வைக்க நேரடியாக வேண்டுமென்றே அவரை தொடர்புபடுத்தி அதன் மூலம் மாநில தலைமையகத்தை அச்சுறுத்தி ஒழிப்பதே அவர்களின் நோக்கமாக இருந்தது ஆனால் அவர்களின் ஜபம் அண்ணாமலையிடம் செல்லவில்லை பதிலுக்கு அண்ணாமலை வைத்த ஊழல் சரபடிகள்தான் பயங்கர சப்தத்துடன் வெடித்தது அந்த சப்தத்தில் ஆருத்ரா ஓடி ஒளிந்தே விட்டது இந்நிலையில் ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுத்து முதல்வரின் நெருங்கிய உறவினர்களின் நிறுவனங்கள் மற்றும் சொத்துக்கள் மீது வருமான வரி மற்றும் அமலாக்கத்துறையினர் எடுத்த நடவடிக்கைகள் திமுகவினரை திணற வைத்தது இதனால் கடும் அதிர்ச்சியடைந்த அவர்கள் அண்ணாமலையை பயமுறுத்த அடுத்தடுத்த கோர்ட் நோட்டீஸ்கள் வழங்கினர் என்றாலும் அண்ணாமலை விடும் சவாலை எதிர்கொள்ள முடியாமல் விழித்தனர் இந்நிலையில் வரும் ஜூலை மாதம் இரண்டாம் கட்ட ஊழல் பட்டியல் வெளியிடுவேன் என்று அண்ணாமலை கூறியதும் மீண்டும் திமுக கூடாரம் கதிகலங்கி நிற்பதாக பாஜகவினர் கூறுகின்றனா் இந்நிலையில் யாரும் எதிர்பாராத சூழலில் வாரம் செந்தில் பாலாஜி மீதான லஞ்ச ஊழல் வழக்குகள் மீது சுப்ரீம் கோர்ட் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தது சென்ற இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் வாங்கி மோசடி செய்ததாக அப்போதைய போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த தற்போதைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வந்தது ஆனால் வாங்கிய லஞ்சப்பணத்தை திருப்பிக் கொடுத்துவிட்டதாக கூறி அவர்களுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று உத்தரவிட்டிருந்தது ஆனால் அண்ணாமலை இந்த வழக்கை உற்று கவனித்து வந்தார் இந்நிலையில் அமலாக்கத்துறை தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் மீண்டும் வழக்கு தொடர்ந்து இரண்டு மாதங்களில் விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும் என்று தமிழக காவல்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய எல்லா முகாந்திரங்களும் இருந்தும் தமிழக அரசு அவ்வாறு வழக்கு பதிவு செய்யாதது அதிர்ச்சியளிக்கிறது என்று உச்சநீதிமன்றம் கூறியது மேலும் ஊழல் என்பது அரசுக்கும் சமூகத்திற்கும் எதிரானது அதனை அனுமதிக்க முடியாது என்று கூறிய உச்சநீதிமன்றம் வழக்கை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு செல்லாது என்றும் வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தது மேலும் அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு மனுக்களையும் விசாரணைக்கு அனுமதித்துள்ளது இந்நிலையில் தமிழக அமைச்சராக இருக்கும் ஒருவர் மீது தமிழக காவல்துறை விசாரணை நடத்துவது எந்த அளவிற்கு நேர்மையாக இருக்கும் என்பது கேள்விக்குறி என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் மேலும் உடனடியாக செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர் மீதான ஊழல் தடுப்பு விசாரணை நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்வதாக அண்ணாமலை வலியுறுத்தி கோரிக்கை வைத்திருக்கிறாா் இந்த விஷயத்தில் அவர் ஆவேசமாக போர்க்கொடி இருப்பதும் இது அடுத்த சிக்கலை எந்த வகையில் போகிறதோ என்ற அச்சத்தில் ஆளும் திமுக தள்ளப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன